அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு. ஐந்தாம் வகுப்புல முதல் இயல்ல முதல் பாடமா அமைஞ்சிருக்கிற தமிழின் இனிமை அப்படிங்கிற ஒரு பாடலத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தமிழின் இனிமை என்ற பாடலை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துல என்னென்ன கருத்துக்களை நாம இங்க பகிர்ந்துக்கிற போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த பாடலை எழுதினது ஆசிரியர் குறிப்பினுடைய குறிப்பு. இரண்டாவது, அந்த பாடல் யார் என்ன பாடல் எழுதினார் அப்படின்றதை பார்க்க போறோம். மூன்றாவது, இந்த பாடத்தினுடைய சொல். நாலாவது, சொல் பொருள். இதைத்தான் நாம இந்த வகுப்புல இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவதா ஆசிரியர் குறிப்பு. இந்த ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லும்போது தமிழ் இனிமை பாடலை எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். இவருடைய பிறப்பு என்ன அப்படின்னா ஏப்ரல் 29, 1791 பிறந்தார். இவருடைய ஊர் எது அப்படின்னா இப்போது பாண்டிச்சேரியா இருக்கிற புதுவை, புதுச்சேரின்னு சொல்லுவாங்க. இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா தந்தை பெரியாரால் புரட்சி கவி அப்படின்னு அழைக்கப்பட்டவர். ஏன் இவரை புரட்சி கவி அப்படின்னு சொல்றாருங்க அப்படின்னா, தன்னுடைய கவிதைகள்ல புரட்சிகரமான விஷயங்களை அதிகமா தொகுப்பார். அடுத்து இவருடைய இவர் ஒரு இதழ் நடத்தினார். என்ன இதழ் அப்படின்னா குயில் அப்படின்ற ஒரு திங்கள் இதழ். திங்கள் அப்படின்ற மாதத்தில் வருகின்ற ஒரு இதழ், மாதம் மாதம் வருகின்ற ஒரு இதழ். இவருடைய படைப்பு என்ன அப்படின்னா ஏகப்பட்ட படைப்புகள் இருக்கு. அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்லப்படும் அப்படின்னா பாண்டிய பரிசு, இரண்டர் வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, குறிஞ்சி திட்டு, இப்படின்னு பல படைப்புகளை நம்மளுடைய தமிழ் இலக்கியத்திற்கு இவர் வந்து தந்திருக்கிறாரு. இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 21, 1964 இவர் இறந்து போயிட்டாரு. அடுத்து இவருடைய பாடல், இந்த பாடல் எதை சொல்லுது அப்படின்னா தமிழ் மொழியினுடைய இனிமையை சொல்லுது. நமக்கு ஒரு உணவை சாப்பிடணும்னா அந்த உணவு வந்து நமக்கு எப்படி ஒரு இனிமையா இருக்குமோ அது மாதிரி தமிழினுடைய இனிமைய இந்த பாடல்ல சொல்றாரு. அதை எதனோடு ஒப்பிட்டுலாம் சொல்றாரு அப்படின்னா கனி, கனி என்று பார்த்தீங்களா பலாப்பழத்தினுடைய சுவையோடு ஒப்பிட்டு சொல்றாரு. அடுத்து நனி பசு, அந்த பசுவினுடைய பாலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கரும்பு, அந்த கரும்பினுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி தமிழினுடைய இனிமை எப்படி இருக்குன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்ல, இதெல்லாம் இருந்தாலும் தமிழ் தான் என்னுடைய உயிர் அப்படின்றத தன்னுடைய பாடல் வழியில சொல்றாரு. இந்த பாடல் வழியில எப்படி தமிழுடைய இனிமைய சொல்றாரு அப்படின்றத தன்னுடைய பாட புத்தகத்தின் மொழி நாம இப்போ அறிஞ்சிக்கலாம். தமிழின் இனிமை பாடலை ஒரு இசைப்பேழையாகவும் நாம படித்து எளிமையாக மனனம் செய்து கொள்ளலாம். தமிழின் இனிமை. கனியிடையேறிய சுளையும் முற்றில் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீ. தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். பாரதிதாசன். இப்போ பாடலினுடைய பொருள். தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும். கனியிடை ஏறிய சுளையும் அப்படின்னா முக்கணியில் ஒன்றான பலாப்பழத்தினுடைய சுவை எப்படி தித்திப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றிப்போன கரும்பு, களை என்பது இங்கே கரும்பு. முத்திப்போன கரும்பில் இருக்கின்ற பெறப்படுகின்ற சாறு நமக்கு இனிமையாக சுவையாகவும் இருக்கும். பனிமலர் ஏறிய தேனும். மலரிலிருந்து எடுக்கப்படுகின்ற தேனும்
அதனுடைய சுவை எப்படி நமக்கு இனிமையாக இனிமையை விட சுவை மிகுந்ததாகவும் இருக்கும். காய்ச்சும் பாகிடை ஈரிய சுவையும் அப்படின்னா, தேன் பாகு காய்ச்சும் பொழுது அதிலிருந்து வர்ற சுவை இருக்கே, அதனுடைய சுவையை நம்ம நாக்கில் தொட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். நனி பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். நனி பசு அப்படின்னா பசு மிகுதியாக பொழிகிற அந்த பாலினுடைய சுவை அருமையாக இருக்கும். தென்னை மரத்திலிருந்து கிடைக்கிற இளநீர் நமக்கு குளிர்ச்சியை தரும். இதெல்லாம் இனியதாக இருக்கு. இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இது எல்லாம் இனிமையானது இருந்தாலும் தமிழை என்னுடைய உயிர் போன்றது என்று பாரதிதாசன் தமிழின் இனிமை பாடல் வழி கூறுகிறார். இப்போ சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். சொல் பொருள் கனி அப்படின்னா பழம், நனி அப்படின்னா மிகுதி, களை என்ன கரும்பு, நல்கிய அப்படின்னா வழங்கிய. Thank you.